கொரோனாவிற்கு எதிரான கோவிஷீல்டு தடுப்பூசியை மட்டும் தற்காலிகமாக போட்டுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சாரதா இணைகிறார். சாரதா, இது பற்றிய விவரங்கள் என்ன? தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் கொரோனா தடுப்பு மருந்து குறித்து மருத்துவர்களிடம் பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருப்பதால் நிபுணர்களிடம் இது பற்றி கருத்து கேட்டறிந்து தங்களுடைய உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கும் என்று 2 நாட்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தது. தற்பொழுது நிபுணர்களுடைய கருத்தை பெற்று அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடியது என்னவென்றால், கோவிஷீல்டு கொரோனா தடுப்பு மருந்து என்பது பாதுகாப்பானதாக என்பது தெரிய வந்திருக்கிறது. நிபுணர்களுடைய கருத்து அதுவாக இருக்கிறது. எனவே அதனை முன் வந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். கொரோனாவுக்கு எதிராக தடுப்பு மருந்து போட்டுக் கொள்வதை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் ஊக்குவிக்கிறது. எனவே அதனை போட்டுக் கொள்ள வேண்டும். கோவாக்சின் தடுப்பு மருந்தை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் பரிசோதனை நிலையில் தான் இருக்கிறது. 3ஆம் கட்ட பரிசோதனையினுடைய முடிவுகள் இன்னும் வெளிவராத நிலையில் இருக்கின்றன. எனவே அதனை பற்றி கருத்து கூற தற்பொழுது இயலாது. பரிசோதனை முடிவுகள் வெளிவந்த பிறகே அதனை பற்றிய கருத்து கூற இயல முடியும் என்று இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கோவிஷீல்டு தடுப்பு மருந்தை போட்டுக் கொள்ள அனைவரும் முன் வரலாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் சார்பாக. கோவாக்சின் தடுப்பு மருந்தை பொறுத்த வரைக்கும் அது அந்த தனிநபருடைய முடிவாக இருக்கட்டும், போட்டுக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பது குறித்து அந்த தனிநபர் முடிவு செய்து கொள்ளட்டும் என்பதுதான் சங்கத்தினுடைய நிலைப்பாடு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்மிடம் பேசிய சங்கத்தினுடைய தலைவர் செந்திலும் கூட இதே கருத்தை தெரிவித்திருக்கிறார். கோவிஷீல்டு பாதுகாப்பானது கொரோனாவுக்கு எதிரான பாதுகாப்பை அளிக்கும், பின்விளைவுகள் பெரிய பக்க விளைவுகள் ஏதும் இல்லை என்பது இதுவரை தெரிய வந்திருக்கிறது. மற்ற நாடுகளிலும் கூட இது பயன்பாட்டில் இருக்கிறது. எனவே அதனை போட்டுக்கொள்ள அனைவரும் முன்வர வேண்டும். கோவாக்சினை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது எந்த கருத்தும் கூற இயலாது. போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறவில்லை, போட்டுக்கொள்ள கூடாது என்றும் கூறவில்லை. எனவே கோவாக்சினை போட வேண்டுமா இல்லையா என்பது அந்த தனிநபர் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவாக இருக்கட்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாரதா.